ஓம் நமஹ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். திரையுலகத்தில் கேபி சாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட லாஸ்ட் பேட்ச் நான் சினிமாவுக்கு வந்தது அவங்களோட தான். என்னை வந்து டைரக்டர் வசந்த் தான் அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ நான் பண்ண படம் வந்து பொய், ஸோ 2005. அதுக்கப்புறம் தான் என்னுடைய, நான் அவர் கூட இருந்தால் ஒரு 50-55 நாள் தான் அவர் கூட இருந்திருப்பேன். ஆனால் அந்த கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்ன வரைக்கும் அப்படியே என்னை வந்து ஒரு நடிகனாக அப்படியே ஆக்கிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையும் வளர்ந்துட்டு வரதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய குரு தான். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கும் அவருக்கும் என்னெல்லாம் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குன்றது நான் நேரத்தில் பதிவுபடுத்த விரும்புகிறேன். முதல்ல வந்து எங்களுக்கும் அவருக்கும் திருமண நாள் ஒரே நாள் தான், மே 31. இன்னொரு விஷயம், என்டையர் ஃபேமிலிஸ் எத்தனை பேர் அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க, கமல் சார், ரஜினி சார், பிரகாஷ் சார், சமுத்திரகாணி சார், எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என்ன சொல்றது, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு முக்காவாசி பேர் அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. இதில் யாரும் பண்ணாதது ஒன்று நான் வந்து கேபி சாருக்கு பண்ணியிருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா என்னன்ட்டு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் உங்களுக்கு, விடுறேன். என்ன தெரியுமா, யாரும் கமல் சாரோட போனது, ரஜினி சாரோட போனது இல்லை, நான் மட்டும்தான் அவருக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். கேட்க வருங்க, அவர்கிட்ட என்ன நடிச்சு வந்தாலும் அவர் வந்து நாகேஷ் சாரோட சொல்லியிருக்காரு, அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டார், டக்குன்னு எழுந்து போயிடும், ஷார்ட் ஓகேன்னா எழுந்து போயிடும், அடுத்த செட்டுக்கு போவார், ஷார்ட் நல்லா வந்துருந்தா ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். ஆனால் எனக்கு வந்து நான் டப்பிங் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார், டப்பிங் பண்ணும்போதே வந்து நீ பண்ணிடுறியா அப்படின்னு, பண்ணிடுற சார் அப்படின்னு பண்ணி முடிச்சதுக்கு பண்ணும்போதே சொன்னார், அந்த பேர் உன்னை மாதிரி வயசானவங்க பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, என்ன மாதிரி யங்காக இருக்கவங்க ஏதாவது வயசாக இருக்கும் புரியுதா அப்படின்னு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னார், வெரி குட், நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னாரு. ஸோ எனக்கு அந்த ஒரு அப்ரிசியேஷன் தான் இன்னும் வந்து என்னுடைய காதில் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்போ நான் எந்த ஒரு கதை எழுந்தாலோ ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுந்தால் கூட நேராக அவர்கிட்ட வந்து சொல்லி காட்டுவேன், அப்படியே கேட்பாரு, ஒன்றுமே அவ்வளோ அட்டென்ஷன் ஸ்பேன். நம்ம சாதாரண போய் பாருங்கள், இப்போ எங்கேயாவது ஒரு ப்ரொடியூசர் போய் கதை சொல்லணும்னு வச்சிங்களா, சார் இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு வந்து உட்காரணும் சார் அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு வாட்ச பார்ப்பாங்க, ஆரம்பிச்சு கூட மாட்டோம் நம்ம உடனே வாட்ச பார்ப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட என்ன தான் மொக்க ஒரு கேவலமான கதை சொன்ன கூட நல்லா ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறமா தான் சொல்லுவார், நல்லா இல்லை அப்படின்னு இல்லைன்னா இதை மாற்றிக்க அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் எங்களுக்கெல்லாம். நாங்கள் எல்லாமே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டோம், அவரோட ரியலி வி மிஸ் யூ அலாட். ஸோ கேபி சார் எங்கே இருந்தாலும் எங்களை பிளஸ் பண்ணுங்க, வி லவ் யூ ஸோ மச். என்ன மோகன் முறைக்கிறீங்க, தள்ளி வாங்க பி, குடி வாங்க, இப்பொழுது இருங்க, சேகர் என்ன அவசரம் இருங்க, வெளில போணுமா, உங்களுக்காக தான் நான் பேச போறேன். சாரி, ஒன்னே ஒன்று, சூப்பர் சார் பேசிட்டீங்களா இல்லையா, சூப்பர் சார் பேசிட்டீங்களா இல்லையா, யார் பேசுனது, என்ன மோகன், மோகன்னா உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, என்னால பண்ண முடியாத வேலை கூட நீங்க இன்னைக்கு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா புரியும், நான் சூப்பர் ஸ்டாரா இல்ல நீங்க சூப்பர் ஸ்டாரா, நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து மோகனுக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் கொடுக்கணும். உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, உங்க சிரிப்பு எனக்கு பேர் ஆனந்தம், எவ்வளவுதான் கஷ்டமோ வந்தாலும் உங்க சிரிப்பை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஏ மனசு நிம்மதியா இருங்க மோகன், மைக் தருவ தள்ளி இந்த பக்கம் வாங்க. அதாவது என்னுடைய தலைமையில அப்படி சொல்லக்கூடாது, மோகன் தலைமையில எல்லாருடைய தலைமையில இந்த ரசிகர் சங்கர், மிஸ்டர் ரோபோ சங்கர் அங்கேயே உட்காருங்க சொல்ல வந்த. இன்னைக்கு என்னுடைய குரு 94 வயசு ஆகுது, இவங்களுக்கு எல்லாம் வயசாவது சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. குருமார்களுக்கு என்னைக்குமே வயசு இல்லை, அவங்க என்னைக்குமே நம்ம கூட வாழ்ந்துட்டே இருப்பாங்க. என் குருவுக்கு நன்றி, என்னை வாழ வைத்த தெய்வத்துக்கு நன்றி. உங்களுக்கு இப்போ இந்த கேக்கை யாரு கட் பண்ண போறா, புஷ்பா அம்மா
பாருங்க சீக்கிரம் மூடிங்கன்றத என்ன கொண்டு ரோம் புஷ்பா மேம் பிளீஸ் கம் வரது நன்றி வரையாத கூப்பிட சொல்லி கூப்பிட்டு